விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வாங்குவதற்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் புதிதாக நியமிக்கப்பட்டவர்களும் இந்தோனேஷியாவை தமது பிரதான தளமாக பயன்படுத்தினார்கள் அதே வடகொரிய ஏஜென்ட் மூலம் ஆயுதங்களை வாங்கினார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஏற்படுத்தி வைத்திருந்த டீல் மாறியது என்று கடந்த பாகத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா ஆயுதங்களை ஏற்றிய பின் பணம் என்பதுதான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன் விடுதலை புலிகளுக்கும் வடகொரிய ஆயுத வியாபாரிக்கும் இடையே இருந்த டீல் சில சமயங்களில் ஆயுதங்களை வடகொரிய கப்பல் ஒன்றில் கொண்டு வந்து நடுக்கடலில் வைத்து புலிகளின் கப்பல்களில் ஏற்றுவதும் உண்டு அப்போது கூட விடுதலை புலிகளின் கப்பல்களில் ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட பின்னரே விடுதலை புலிகளின் கேபி கம்பெனியின் ஆட்கள் பணத்தை கொடுப்பார்கள் ஆனால் புதிதாக ஆயுதம் வாங்க நியமிக்கப்பட்டவர்கள் ஆயுத வியாபாரங்களில் அவ்வளவு அனுபவம் இல்லாத ஆட்கள் புதிய ஆட்களில் அதற்கு முன் ஆயுதங்களை கண்களால் கண்டிராதவர்கள் கூட இருந்தார்கள் அதனால் வடகொரிய ஆயுத வியாபாரியுடன் கராராக பேசத் தெரியவில்லை பணத்தை முதலிலேயே கொடுத்தார்கள் அதன் கப்பலை வைத்துக்கொண்டு கொண்டு வடகொரிய ஆயுத வியாபாரி ஆயுதம் கொடுக்கும் வரை காத்திருந்தார்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆயுதம் வந்து சேரும் வரை விடுதலை புலிகளின் கப்பல் இந்தோனேஷிய கடலுக்கு வெளியே சும்மா காத்திருக்க வேண்டும் இதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால் விடுதலை புலிகளின் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதலாவதாக செல்ல வேண்டிய கப்பல்களில் ஏற்றப்பட வேண்டிய ஆயுதங்கள் வந்து சேர்வதற்கு முன்னர் இரண்டாவது கப்பல்களில் ஏற்றப்பட வேண்டிய ஆயுதங்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டார்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கப்பட்ட பணத்துக்கு வாங்கப்படக்கூடிய ஆயுதங்களில் இரண்டு கப்பல்கள் முழுமையாக நுழைந்துவிடும் அப்போது வடகொரிய ஆயுத வியாபாரி என்ன செய்தார் முதலாவது கப்பலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்னரே இரண்டாவதாக செல்ல வேண்டிய ஆயுதங்களுக்கான பணமும் கையில் கிடைத்து விட்டதால் இரண்டு தடவைகள் ஆயுதம் கொடுக்கவில்லை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொடுத்து விட்டார் இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அடுத்தடுத்து இரண்டு தடவைகள் பணம் கொடுத்ததால் நான்கு கப்பல்களில் ஏற்றப்பட வேண்டிய ஆயுதங்கள் அனைத்தும் ஒன்றாக வந்து சேர்ந்தன முதலாவதாக செல்ல வேண்டிய கப்பலில் ஏற்றப்பட வேண்டிய ஆயுதங்கள் முதலில் வராத காரணத்தால் புலிகளின் கப்பல்கள் எல்லாமே ஒரே கடல் பகுதியில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த கப்பல்களை சிஐஏவால் மிகச் சுலபமாக கண்காணிக்க முடிந்தது இவற்றை தாக்குவதற்காக சென்ற இலங்கை கடற்படையின் கப்பல்களும் ஒரே கடல் பகுதியில் அதாவது இந்தோனேசிய கடல் எல்லைக்கு அருகே விடுதலை புலிகளின் கப்பல்களை அடுத்தடுத்து தாக்க முடிந்தது இலங்கை திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து வந்த இலங்கை கடற்படை கப்பல்கள் விடுதலை புலிகளின் மூன்று கப்பல்களை மூழ்கடித்துவிட்டு தமது கப்பல்களில் எரிபொருள் அளவு குறைந்து விட்டதால் திரும்பிச் சென்றன என்று கடந்த பாகத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா அந்தச் சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் புலிகளின் நான்கு கப்பல்களில் ஒன்றன் பின் ஒன்றாக ஆயுதங்கள் ஏற்றப்பட்டிருந்தன அவற்றை இலங்கை கடல் பகுதிக்கு கொண்டு செல்ல சரியான தருணத்தை அது பெரும்பாலும் அமாவாசை தினமாக இருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் தான் இலங்கை கடற்படையால் மூன்று கப்பல்கள் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டன விடுதலை புலிகளின் நான்காவது கப்பல் இந்தோனேஷிய கடல் எல்லைக்குள் விரைந்து சென்றுவிட்டதால் விட்டதால் தப்பித்துக் கொண்டது இந்த மூன்று கப்பல்களும் அடுத்தடுத்து மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரவும் பதினேழாம் தேதி அதிகாலையிலும் நடந்தன இப்படி ஒரு சம்பவம் நடந்து மூன்று கப்பல்கள் ஆயுதங்களுடன் மூழ்கடிக்கப்பட்டால் விடுதலை புலிகளுக்காக ஆயுதம் வாங்கி அனுப்பும் ஆட்கள் உடனே என்ன செய்திருப்பார்கள் என ஊகிக்கிறீர்கள் ஆயுதம் ஏற்றப்பட்ட தமது நான்காவது கப்பலை அந்த கடல் பகுதியில் வைத்திராமல் வேறு எங்காவது கொண்டு போய் மறைத்திருப்பார்கள் என்றுதானே நினைக்கிறீர்கள் அதுதான் இல்லை இலங்கை கடற்படை கப்பல்கள் திருகோணமலை சென்று எரிபொருள் நிரப்பிக் கொண்டு மூன்று வாரங்களின் பின் சாவகாசமாக திரும்பி வந்தபோதும் போதும் விடுதலை புலிகளின் நான்காவது கப்பல் இந்தோனேஷிய கடல் அருகேதான் நின்று கொண்டிருந்தது விடுதலை புலிகளின் கப்பல்கள் வேறு எங்கும் செல்லாமல் அதே இடத்தில் நின்றதற்கும் ஒரு காரணம் இருந்தது அந்த காரணம் என்னவென்றால் கப்பலில் ஆயுதங்கள் ஏற்றப்பட்டிருந்தன காலியான கப்பல் என்றால் இந்தோனேஷிய கடல் பகுதியிலிருந்து இந்து சமுத்திரம் ஊடாக ஆபிரிக்க கடற்பகுதிகளுக்கு போயிருக்கலாம் இலங்கை கடற்படையால் அவ்வளவு தொலைவுக்கு போக முடியாது ஆனால் விடுதலை புலிகளின் நான்காவது கப்பலில் ஆயுதங்கள் ஏற்றப்பட்டிருந்ததால் வெளியே நடமாடுவது அபாயம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் வெவ்வேறு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் கடலில் ரோந்து செல்லும் நடைமுறை தொடங்கிவிட்டது முக்கியமாக வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடமாடும் கப்பல்களை குறிவைத்தே அவர்கள் ரோந்து செல்வார்கள் அப்படியான வெளிநாட்டு கடற்படை ரோந்து கப்பலின் நடுக்கடல் சோதனையில் விடுதலை புலிகளின் கப்பல் ஆயுதங்களுடன் அகப்பட்டால் அதோ கதியாகிவிடும் அதுவும் கப்பலில் இருந்தவை வடகொரிய ஆயுதங்கள் என்றால் கேட்கவே வேண்டியதில்லை உடனடியாக கப்பல் பறிமுதல்தான் இதனால் தான் விடுதலை புலிகளின் மூன்று கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்ட பின்னரும் நான்காவது கப்பல் தொடர்ந்தும் இந்தோனேஷியாவுக்கு அருகே உள்ள கடற்பகுதியில் தான் நின்று கொண்டிருந்தது இலங்கை கடற்படையின் கப்பல்கள் மிகச் சுலபமாக விடுதலை புலிகளின் நான்காவது கப்பலையும் தாக்கி மூழ்கடித்தது மேலும் விடுதலை புலிகளின் வேறு ஏதாவது கப்பல்கள் அந்த பகுதியில் நிற்கின்றனவா என இடம் கேட்டபோது அவர்கள் வேறு கப்பல்கள் ஏதும் அந்த பகுதியில் இல்லை என்று பதிலளித்தார்கள் அதன்பின் இலங்கை கடற்படையின் கப்பல்கள் மீண்டும் இலங்கை திரும்பின இதுதான் விடுதலை புலிகள் இறுதி யுத்தத்தின் போது யுத்தம் புரிவதற்கு போதிய ஆயுதங்கள் இல்லாமல் பின்வாங்க வேண்டி வந்த காரணங்களில் ஒன்று இத்துடன் இந்த தொடர் நிறைவு பெறுகிறது ஈழ யுத்தம் தொடர்பான மற்றொரு புதிய தொடரை பரபரப்பு மீடியாவில் விரைவில் எதிர்பாருங்கள்